சக்ஷன் மிஷின் எப்படி ஆன் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். இங்கே மெயின் பாயிண்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் செக்ஷன் மிஷினில் வந்து இங்கே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, அதை ஆன் பண்ணிக்கிறோம். செக்ஷன் மிஷின் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுறது இங்கே ஃபிங்கர் வச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு மீட்டர் இங்கே ஏறும், ப்ரெஷர் எந்த அளவுக்கு நம்ம செக் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். நம்ம செக்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சா ஃபிங்கரை வந்து அது பிடிச்சி இருக்கணும், கை எடுத்தாலும் இப்படி இருக்கணும், அப்போ நல்லா வேலை செய்யுதுன்னு இருக்கும். அப்புறம் இது வந்து எல்லா சைஸும் நம்ம வச்சுருக்கோம், 6 to 16 வரைக்கும் இருக்குது. இது வந்து 6 சைஸு, இது 8 சைஸு, 10 சைஸு, 12, 14, 16. செக்ஷன் பிரிச்சுட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு எடுத்துடுறோம். நம்ம பேஷண்ட் ஆயில் இன்செர்ட் பண்ணும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம போட்டோம்னா செக் பண்ணிவிட்டு உள்ளே போகாது, க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டோம்னா செக் ஆகும். இது 16 சைஸுன்றதுனால பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறது இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. 10, 14 அது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நல்லா தெரியும், அங்கே செக் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் செக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து டிஸ்கட் பண்ணிடணும். டிஸ்கட் பண்ணிவிட்டு இதுவும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ண கொடுத்துடணும். அப்புறம் இந்த பாட்டிலுமே வாஷ் பண்ண சொல்லிடணும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் ஆஃப் பண்ணிடணும்.